நம்ம ஹீரோயின் ஹீரோ முன்னாடி வந்துட்டு குட் மார்னிங் சார் அப்படின்னாங்களா. ஒன்னே நம்ம ஹீரோ பார்த்து ஷாக் ஆயிட்டு இவ்வளோ வேகமாக வந்துட்டியாமா நீ வர. ஒன்னே நம்ம ஹீரோயின் ஆமாம் சார் நான் உங்கள் செக்ரட்டரி இல்லையா, அப்போ நான் உங்களுக்கு முன்னாடி தானே சார் வந்தாகணும் அப்படின்வாங்களா. ஒன்னே நம்ம ஹீரோ யாரை சொன்னா நீ செக்ரட்டரி அப்படின்ட்டு நம்ம செக்ரட்டரியை பார்ப்பறேன், நம்ம செக்ரட்டரி நான் எதுவும் சொல்லலை அப்படின்னுவாரு. ஒன்னே நம்ம ஹீரோயின் நான் இங்கே இருக்கணும்னா அப்போ உங்கள் செக்ரட்டரி தானே சார் அப்படின்வாங்க. ஒன்னே நம்ம ஹீரோ நீ இங்கே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூமை காமிப்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து ஹீரோயினை வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அங்கே அந்த ரூம் தான் கொடுத்துருப்பாங்க ஹீரோயினுக்கு. அது ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஸ்டோரேஜ் ரூம். நம்ம செக்ரட்டரி சொல்வார் நீ இனிமேல் இங்கே தான் இருக்க போகிற, உன்னோட டைட்டில் வந்து அட்வைசர் ஃபார் ஸ்பெஷல் கஸ்டமர் சர்வீஸ் அஃபிஷியலி அப்படின்ட்டு. ஆனால் நீ இந்த ஸ்டோரேஜ் ரூமை க்ளீன் பண்ண போகிறமா, இது ஒரு காலத்தில் விஐபி ரூமா இருந்தது இப்போ யாரும் வரத்துல நல்ல ஸ்டோரேஜ் ரூமாக இருக்குது அப்படின்னு. நம்ம ஹீரோயினா அப்படியா சார் சரி அப்படின்ட்டு அப்படியே அவங்க முகம் அப்படியே வாடிடுமா. நம்ம அதை பார்த்தோன்னே நம்ம செக்ரட்டரிக்கும் ரொம்ப சோகமாயிடும். நம்ம ஹீரோ கிட்ட வந்து போய் சொல்லுவாங்க சார் அவங்க முகமே ரொம்ப வாடி போச்சு சார் அப்படின்வாங்க. உடனே நம்ம ஹீரோ அப்படியா ஆனால் அவளுக்கு அதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வர. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து உட்காந்துருப்பாங்க அந்த காடை வச்சுட்டு. அதை பார்த்துட்டு நான் இங்கே யாருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக உட்காந்துருப்பாங்க. அப்போ திடீர்னு அவங்களுடைய ரூம் கதவு மெதுவாக திறந்து டொப்புன்னு சாத்தோம். உடனே உள்ளேருந்து நம்ம ஹீரோயின் அலறுற சத்தம் கேட்கும். ஐயோ என்னுடைய முதல் கஸ்டமர் ஒரு பேயாக இருக்குன்னு அடே போடாண்ணா உனக்கு காஃபி வாங்கி தரேன் அப்படின்னு அந்த ஹை ஸ்கூல் பையன் அபி போல இருக்கு. இங்கே கட் பண்ணிவிட்டு இந்த சூனியக்கார லேடி அதோடைய மாலுக்கு வந்திருக்காங்க.